ஆலயம் செல்வி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் கடந்த சில நாட்களில் அபிராமி அந்தாதியிலிருந்து பல பலன் தரும் பாடல்களை நாம் பார்த்து வருகின்றோம் நிறைய அன்பர்கள் அதை பார்த்த பின்னாடி அவர்களுக்கு வேண்டிய சில பலன்களுக்கு அபிராமி அந்தாதியில் பாடல் உள்ளதா என்று கேட்டு கமெண்ட் மற்றும் இமெயிலில் அனுப்பியுள்ளனர் உதாரணத்திற்கு நல்ல வேலை கிடைக்க அரசு வேலை கிடைக்க பல நாட்களாக விற்க முடியாத இடத்தை விற்க என்று பலர் பலவிதமான பலன்களுக்கு பாடல் கேட்டுள்ளனர் அபிராமி அந்தாதியில் தனித்துவம் வாய்ந்த இதுபோல் பலன்களுக்கு தனித்தனியாக பாடல்கள் இல்லை ஆனால் நாம் நினைக்கும் எந்த விதமான காரியங்களையும் சித்தியாக்கும் மந்திர சக்தி படைத்த பாடல் ஒன்று உள்ளது அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அவரவருக்கு என்ன காரியம் நிறைவேறி வெற்றி அடைய வேண்டுமோ அதை மனதார அன்னையிடம் பிரார்த்தித்து இந்த மந்திர சக்தி படைத்த பாடலை தினமும் ஜபித்து வந்தால் வெற்றி நிச்சயம் அபிராமி அந்தாதி பாராயணம் எப்படி பண்ணணுன்றதை பார்த்துடலாம் அபிராமி அந்தாதியில் உள்ள நூறு பாடல்களையும் தினந்தோறும் பாடுவது என்பது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான் அதனால் நூறு பாடல்களையும் உச்சரித்த பலனை நூற்றி ஓராவது பாடலாக வரும் நூல் பயன் என்ற ஒரு பாடலை உச்சரிப்பதன் மூலம் நாம் பெறலாம் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்திலோ அல்லது மாலை நாலரை மணிலிருந்து ஆறரை மணிக்குள்ளாகவோ அபிராமி அந்தாதி பாடி நாம் வழிபடலாம் நாம் ஏற்கனவே முந்தைய பதிவுகளில் சொன்ன மாதிரி முதலில் நூற்றி ஓராவது பாடலாக வரும் நூல் பயன் பாடலை அபிராமி அன்னையை மனதார வேண்டி மூன்று முறை பாராயணம் செய்ய வேண்டும் பின்னர் என்ன காரிய சித்தி வேண்டுமோ அந்த காரிய சித்திக்கான அபிராமி அந்தாதி பாடலை மூன்று முறை பாராயணம் செய்ய வேண்டும் புதிதாக இந்த பதிவை பார்க்கும் அன்பர்களுக்காக நூற்றி ஓராவது பாடல் அதாவது நூல் பயன் பாடலை வீடியோவிலும் வீடியோ டிஸ்கிரிப்ஷனிலும் கொடுத்துருக்கோம் அதை பார்த்து அவர்கள் பின்பற்றலாம் அடுத்ததாக இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய காரியசித்தி பாடலை பார்க்கலாம் பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி பிறப்பறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் முதல் மூவருக்கும் அன்னே உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்தே என்னே இனி உன்னை யான் மறவாமல் நின்று ஏற்றுவனே இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய பாடல் இந்த பாடலோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதன்மை பெற்றவர்களான மும்மூர்த்திகளுக்கும் அன்னையான அபிராமி தாயே என்றைக்கும் நிலையான அழகும் அருளும் கொண்டு உலகத் துன்பங்களையெல்லாம் போக்கவல்ல அரிய மருந்தானவளே பிறவா நிலையடைய எத்தனையோ பிறவிகளாக உன்னை நினைந்தும் உன் அடியவர்களுக்கு பணி செய்தும் வர எனக்கு அருள் செய்த என் தாயே என்னே உன் பெருமைகள் இப்பொழுது மட்டுமல்ல இனி என்றைக்குமே உன்னை நான் மறவாமல் என் நெஞ்சில் நிறுத்தி போற்றுவேன் இதுதான் இந்த பாட்டோட பொருள் அன்பர்கள் தினந்தோறும் திருவிளக்கு ஏற்றி வைத்து அபிராமி அன்னையை மனதார வேண்டி முதலில் நூல் பயன் பாடலை மூன்று முறை பாராயணம் செய்துவிட்டு இந்த காரிய சித்தி பாடலை மூன்று முறை ஓதினால் அன்னையின் அருளால் நினைத்த காரியம் எதுவானாலும் கட்டாயம் நிறைவேறும் இந்த பதிவு நம் அன்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம் இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்க அவர்களுக்கும் இது கட்டாயம் பலனளிக்கும் விரைவில் வேறு ஒரு அபிராமி அந்தாதி காரியசித்தி பாடலுடன் உங்களை சந்திக்கின்றோம் நன்றி வாழ்க வளமுடன்